தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது இந்த வெப்ப காலங்களில் பயிரிட்டு பயன்பெறுவதிலே ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் பிரச்சனைகளை வார நாங்கள் வெற்றி கொள்வது தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு கூறப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன இதிலே மிக முக்கியமாக நாங்கள் பல்வேறு பட்ட பயிர்களையும் நாங்கள் பயிரிடுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள் உங்களுக்கு தெரியும் இதில் இந்த வெண்டிகளை பயிரிடுகின்ற போது ஒரு பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் சந்தைகளை பார்ப்பீர்களெல்லாம் அதிகளவுக்கு பச்சை நிறத்திலேயே தான் வெண்டிக்காய்கள் விற்பனை செய்யப்படுகின்றன நாங்கள் எங்களுடைய பாரம்பரிய இனமாக நாங்கள் பால் பால் வண்டிகள் கூடுதலாக இந்த வெள் ஓரளவு வெண்மைத்தன்மை கொண்ட வண்டிக்காய்களை உற்பத்தி செய்கின்ற பால் வண்டிகளை பயிரிடுவதையே குறைத்து விட்டோம் இதற்கு காரணம் உண்மையை மழை காலங்களில் மழை வெப்பம் குறைந்த காலங்களில் அதனை பயிரிட்டு பயன்பெறுகின்றார்கள் ஆனால் வெப்பநிலை அதிகரிக்கின்ற காலங்களில் இந்த பால் வண்டிகளை பயிரிடுவது குறைவு இந்த இனிமையின வண்டிகள் ஆனால் இன்று நீங்கள் இதில் பார்ப்பீர்களால் என்ன நான் இந்த நான் நிற்பதற்கு பின்னுக்குள்ள பகுதியிலே காணப்படுவது உண்மையில் பால் தான் வெண்மையான காய்கள் ஓடி இருப்பதை நீங்கள் காணலாம் உண்மை இது புதிதாக உண்மை இந்த வெப்பத்தை இந்த பால் ஏற்படுகின்ற பாதிப்பு என்னென்னு சொன்னால் வெப்ப காலங்களில் சித்திரை இலை சித்திரனோ இலையிலே சித்திர வடிவாக மஞ்சள் நிறத்திலே நரம்புகள் தோன்றுகின்ற ஒரு வகையான வைரஸ் தாக்கத்தினாலே இலைகளெல்லாம் வெள் வெளிறி அடைந்து அதனுடைய நரம்புகளெல்லாம் மஞ்சள் அடைந்து இலை அடைந்ததன் பின் அது அந்த பயிர் பாதிக்கப்படுவதை உணரலாம் இது மிக முக்கியமாக அதிக அளவு வெப்பநிலை ஏற்ப இருக்கின்ற காலங்களில் ஏற்படுகின்ற பாதிப்பு ஆனால் இந்த எம்மையின வண்டியிலே இப்பொழுது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இனம் எம்மை வண்ணன்று நினைக்கின்ற எம்மை வண் இனம் இந்த இனம் வந்து இன வண்டி உண்மையில் நாங்கள் நடுகை செய்கின்ற போது இப்பொழுது நான் ரெண்டு இரண்டு தடவைகள் இந்த காலங்களில் ப நடுகை செய்த போது உண்மையில் இந்த பால் வண்டிகள் இந்த சித்திரை தாக்கு பிடிக்கக்கூடிய வண்டி இனமாக இருக்கின்றது எனவே நாங்கள் காலங்களில் இந்த இனத்தை தேடி நாங்கள் நடுகை செய்வோமானால் அதிகளவு இந்த நோயிலிருந்து தாக்கத்தை தவிர்த்து கொள்ள முடியும் உண்மையில் இங்கே ஒரு விடயம் நாங்கள் காலங்களில் பயிர்களை மாற்றி பயிர் செய்ய வேண்டும் இடங்களை மாற்றி பயிர் செய்ய வேண்டும் இடங்களிலே ஒரு வகை வெவ்வேறு வகையான பயிர்களை தெரிவு செய்து இடங்களுக்கு ஏற்ற வகையிலே பதிவு செய்ய வேண்டும் மாதிரி இனங்களையும் நாங்கள் மிக முக்கியமாக தக்காளி வண்டி போன்றவற்றிலே இனங்களை வெப்ப காலங்களில் பயன்தரக்கூடிய இனங்களை நாங்கள் தெரிவு செய்து பயிரிட வேண்டும் பல்வேறுபட்ட ஹைப்ரிட் இனங்கள் மழை காலம் வெப்பநிலை குறைந்த காலங்களில் பயிரிருந்தாலும் பலன் தந்தாலும் கூட வெப்ப காலங்களில் பலன் தருவது மிக குறைவாக இருக்கின்றது எனவே எந்த இனம் வெப்பநிலையை தாக்குப்பிடித்து வளர்ந்து பயன்தரக்கூடியது என்பதை நாங்கள் பரிக்சார்த்தமாக செய்து வெற்றி கண்டதன் பின் அதனை தொடர்ச்சியாக செய்து வெற்றி பெற முடியும் எனவே இந்த வெப்பநிலை தாக்கத்துக்கு உட்படுகின்ற மிக முக்கியமான பயிராக இந்த வெண்டி பயிர்கள் இருக்கின்றன மிக இலைச்சித்திற நோய் வெப்பநிலை கால வெப்பகாலங்களில் அதிக அளவில் ஏற்படுவதால் அதை தவிர்த்தே விட்டு விடுகின்றார்கள் இப்பொழுது தோட்டம் செய்பவர்களும் சரி வீட்டு தோட்டம் செய்பவர்களும் சரி எனவே இந்த இனங்களை நீங்கள் கூடுதலாக விவசாய போதனாசிரியர்கள் விவசாய தொடர்புகட்டவர்களோடு எந்த இனங்களை நாங்கள் இந்த வெப்ப காலங்களிலே பயிரிட முடியும் என்கிற விடயங்களை அறிந்து நீங்கள் பயிரிடுவீர்களானால் பயண பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்று கூறி விடப்பெறுகின்றேன் நன்றி